Hi friends, என்னுயிர் தோழி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாங்கள் சிறுதானிய கஞ்சி மிக்ஸ் சேல் பண்ணுறோங்க. இந்த கஞ்சி மிக்ஸ் வேணுங்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கங்க. உள்ளூராக இருந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரி நாங்கள் அனுப்பி வைப்போம். எங்கள் சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கட் பண்ண ப்ளவுஸு. நம்மக்கிட்ட ஓவர்லாக் மெஷின் இல்லைன்னு நம்ம வருத்தப்பட வேணாங்க. இந்த ஷோல்டரை எப்படி ஃபினிஷிங்காக கட் பண்ண எஜ்ஜி தெரியாமல் ஃபினிஷிங்காக எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். இது ஃப்ரண்ட் பார்ட்டுங்க, ப்ளவுஸோட முன் பக்கம். இது பின் பக்கங்க, இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நல்ல பக்கம், மேல் பக்கம் இருக்குது இல்லைங்கன்னா அதை தான் நல்ல பக்கம்னு சொல்லுவோம். இது துணியோட உள் பக்கங்க, இது வெளி பக்கம். ஓகேங்களா? இப்போ வெளிப்பக்கம் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி பேக் சைடு கிளாத்துலேயும் வெளிப்பக்கத்தை எடுத்துக்கோங்க. இது உள்பக்கம், இது வெளிப்பக்கங்க. இப்போ நேராக தான் நம்ம வச்சுக்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட் சைடு நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கேங்க. ரெண்டு பார்ட்டும் ஒன்றாவே இருக்குது பாருங்கள். அதை நடுவில் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ இது மேல் பக்கம், இந்த கிளாத்துலேயும் மேல் பக்கம், ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. அப்போ உள் பக்கம் ரெண்டும் நேர் நேராகவே இருக்கும். இப்படி வச்சுட்டு இந்த முனையில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த முனையில், ஓகேங்களா? நான் நகம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த முனையில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க சமமாக வச்சுக்கிட்டு. மேல் பக்கத்தை ஸ்டிச் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடும். இப்போ மேல் பக்கம் கரெக்டாக இருக்குங்களா? ரெண்டு பக்கமும் முனையில் தையல் போட்டிருக்கோம். இதை ஷோல்டர் எப்படி பிடிக்கணும்னா இப்படி பரட்டிட்டு நார்மலாக, எப்பொழுதும் நீங்கள் எந்த அளவுக்கு ஷோல்டர் பிடிப்பீங்களோ அந்த அளவுக்கு இப்போ பிடிச்சிடலாம். இப்போவும் ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் கிழிஞ்சாலும் கிழியும் நம்மளோட தையல் பிரியக்கூடாது. அதே மாதிரி இந்த பக்கமுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கேயாவது நூல் உங்களுக்கு பிசிறு இருக்கான்னு பாருங்கள். ஓவர்லாக்கை விட இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் உள்பக்கம். உள்பக்கம் பிசிலே தெரியல, வெளிப்பக்கமும் பாருங்கள். நமக்கு எது உள்பக்கம் எது வெளிப்பக்கம்னே டிஃப்ரெண்ட்டே தெரியாது. இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் பிசிறு கிடையாது. இங்கே பாருங்கள், இது வெளிப்பக்கம் பிசிறே கிடையாது பாருங்கள். இது உள்பக்கம் பிசிறே இல்லை பாருங்கள். ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இதுதான் உள்பக்கத்தை தான் நான் இப்போ வச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரெண்டு சைடும் பாருங்கள். இது போல் நீங்களும் உங்களோட ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஓவர்லாக் மிஷின் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேணாம், அதை விட இது பெட்டராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.